ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தமிழ் டீச். தமிழகத்தில் விழுத்து வாங்க போகும் கனமழை. வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரமடைந்து பல மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கடந்த சில தினங்களாக பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து ஆறு, ஏரி, குளம், குட்டைகள் நிரம்பி வருகின்றன. இந்நிலையில் மேலும் இன்று வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதால் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், தென்காசி, திருநெல்வேலி, மயிலாடுதுறை, சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ராமநாதபுரம், கடலூர், நாகப்பட்டினம், விருதுநகர், தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் நாளை மற்றும் நாளை மறுநாள் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வங்கக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதால் தமிழகத்தில் அதி கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதையடுத்து தமிழகத்துக்கு நாளை மற்றும் நாளை மறுநாள் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் செவ்வாய்க்கிழமை ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி தமிழக கடற்கரை நெருங்கி வரக்கூடும். இதன் காரணமாக 5 நாட்களுக்கு தமிழகத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. செவ்வாய்க்கிழமை பலத்த மழையும், நவம்பர் 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் மிக பலத்த மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் கடலூர், பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, புதுவை, காரைக்கால் பகுதிகளில் வரும் நவம்பர் 10 தேதி 200 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் உடனடியாக கரையை திரும்ப அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் இன்று செவ்வாய்க்கிழமை நவம்பர் 9 தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளுக்கும், நவம்பர் 10 தேதி வரை தெற்கு வங்கக்கடல் மத்திய பகுதிகளுக்கும், நவம்பர் 11 தேதி வரை தெற்கு ஆந்திரா மற்றும் தமிழக கடற்கரை பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடற்கரை பகுதிகள், குமரிக்கடல் பகுதிகளுக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழகத்தில் தொடரும் பலத்த மழைக்கு இதுவரை 4 பேர் பலியாகியுள்ளனர். குடிசைகளும் வீடுகளும் சேதமடைந்துள்ளன. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் நீர்த்தேக்கங்கள், காவிரி டெல்டாவின் உயிர்நாடியான மேட்டூர் அணை ஆகியன வேகமாக நிரம்புகின்றன. இதனால் அவற்றிலிருந்து அதிகளவு நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. சென்னை, திருவள்ளூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக பலத்த மழை பெய்து வருகிறது. தென் மாவட்டங்களில் மழை குறைந்துள்ள போதிலும் டெல்டா மாவட்டங்கள், வட மாவட்டங்களில் மழை பொழிவு அதிகரித்து வருகிறது. கடந்த 1 தேதி முதல் 8 தேதி வரையில் 347.62 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இது இயல்பான அளவை விட 44% கூடுதலாகும். அரியலூர், கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கரூர், நாமக்கல், புதுக்கோட்டை, சிவகங்கை, திருநெல்வேலி, திருவாரூர், திருச்சி, விழுப்புரம் ஆகிய 12 மாவட்டங்களில் இயல்பை விட 60% மேல் மிக அதிகமாக மழை பெய்துள்ளதாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்தார். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நம்ம தமிழ் கேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.